செவன்த் ஸ்டாண்டர்ட் கவின் மிகு கப்பல் செகண்ட் படம் படிக்கலாம். கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை. அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண உள்ளம் உவகையில் துள்ளும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர் நம் தமிழர். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்கப்பாடலின் வழி அறிவோமா? அதாவது சங்கப்பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை அப்படின்னு சொல்லுது. அதை நாம்ளே லீவ் நாளையில் சுற்றுலா போகும்போது நம்ம என்ன நிறைய பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடலுக்கு பீச்சுக்கு போவாங்க. அவங்க எதுக்காக போகிறாங்க, கடல் கப்பல் அதில் இருக்கிற அலை எல்லாம் அழகாக வீசுகிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு மனதுக்கு நிம்மதியாக இருக்கும், அதுக்காக போகிறாங்க. அந்த அலை வீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலைக்கான உள்ளம் உவகையில் துள்ளும். அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அச்சம் தரும் கடலில், அதாவது அலையெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப உள்ளே போயிடும், மேலே உயர்ந்து வந்து அலை வந்து நம்ம பயமுறுத்தும். அந்த அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர் நம் தமிழர். நம் தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, பயமில்லாமல் கப்பலை ஓட்டுனாங்க. காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை, நம்மளை காற்றின் துணை கொண்டு, அதாவது காற்று இருந்தால் தான் கப்பல் முன்னாடி பின்னாடி எந்த பக்கம் திருப்புறமோ அந்த திசை நோக்கி போகும். அந்த காற்று ரொம்ப முக்கியமானது. அதனால் காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்க பாடலின் வழி சொல்லியிருக்கிறார். யார் சொல்லிக்கிறார்னா, மருதன் இளநாகனார் சொல்லியிருக்கிறார். இப்போ பாடலை படிக்கலாம். உலகிலர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவித்திரை பெருங்கடல் நீர் எடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றாகி விரை செல்ல இயற்கை வங்கூலாட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒல்லேறி மருங்கு அறிந்து பொய்ய மருதன் இளநாகனார் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இப்போ அடுத்தது பார்க்கலாம். சொல்லும் பொருளும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சு மனப்பான் பண்ணிட்டீங்களா, க்வெஸ்சன் ஆன்சரு ஒன் வேர்டு ஃபிலிங் தி பிளாங்க்ஸ்லாம் ஈஸியாகிடும். அதனால் இந்த சொல்லும் பொருளும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உரு அழகு, போல பிள்ளக்க, வங்கூல் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன். உரு அழகு, போல பிளக்க, வங்கூல் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன். அடுத்து வங்கம் கப்பல், வங்கம்னா கப்பல். எல் பகல், எல் அப்படின்னா இந்த இல் போடணும், எல் பகல். கோடு உயர் கரை உயர்ந்த, கோடு உயர் கரை உயர்ந்த. மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் சரி, நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாடலின் பொருள். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்து தெரிந்து கொள்வோம். எட்டு தொகை நூல்கள் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எட்டு தொகை நற்றினை,
குறுந்தொகை 500, 10 10 பரிபாடல் கலித்தொகை 400, 400 8 தொகை நூல்கள். இது 8 தொகை நூல்கள். திரும்ப படிக்கலாமா? 8 தொகை நூல்கள். நற்றிணை நற்றிணை, குறுந்தொகை குறுந்தொகை, 500 500, 10 10 பரிபாடல் பரிபாடல் கலித்தொகை கலித்தொகை, 400 400, 400 400 8 தொகை. இது 8 8 தொகை. இது மண்படம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூல் வங்கூல் வந்து அடிக்கோடிட்டு இருக்காங்க. இதனுடைய சொல்லின் பொருள் என்னென்னா காற்று. நம்ம ஏற்கனவே இங்கே படிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், வங்கூல் அப்படின்னா காற்று. இப்போ சொன்னது நான் புரியுதா? நீங்கள் நான் சொன்னது சொல்லும் பொருளும். இதை நீங்கள் மண்பாடம் பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் ஈஸியாயிரும். ஒன் வேர்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்லாம் ஈஸியாயிரும். வங்கூல் வங்கூல்னா காற்று, இதை தான் சொல்கிறாங்க. இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று. வங்கூல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாட்டுக்கு சென்றனர். பழைய காலத்தில் மக்கள் டேஸ் ஏறி வெளிநாட்டுக்கு சென்றனர். என்னத்தில் ஏறி போனாங்க? வங்கம் வங்கத்தில். வங்கத்தில்னா வங்கம். இங்கே பாருங்கள், இங்கே வருது பார்த்திங்களா, சொல்லும் பொருளில் வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். வெளிநாட்டுக்கு போகும்போது பழைய காலத்தில் என்ன போனாங்கன்னா வங்கத்தில் ஏறி செஞ்சாங்க போனாங்க. வங்கம்னா கப்பல், கப்பலில் ஏறி பயணம் செய்தார்கள். அதனால தான் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றன. அப்போ ஏரோப்ளேன் இல்லாத காலத்துக்கு முன்னாடி மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாட்டுக்கு சென்றனர். அடுத்த க்வெஸ்சன், புலால் நாற்றம் உடையதாக 400 கூறுவது டேஷ். புலால் நாற்றம் உடையதாக 400 கூறுவது டேஷ். கடல் கடலில் ஏன் கடல் வந்து புலால் நாற்றம் அப்படின்னா, புலால்னா புலால்னா என்ன சொல்கிறது, புலால்னா இறந்த உயிர்கள், இறந்த உயிர்கள் இல்லை உயிர்கள் எல்லாமே சேர்த்து இறந்த உயிர்கள். மீன் இறந்து போனது, மற்றது மீன் திமிங்கலம் இது போல் கடலில் வந்து செத்து போய் கிடக்கிறது, அதுதான் நாற்றடிக்குது. கடலில் இறந்து கிடக்கிறது அதுதான் வந்து என்னாகும், நாற்றடிக்குது. புலால் நாற்றம் உடையதாக 400 கூறுவது கடல். கடலில் நாற்றம் அடிக்கும், மீன் நாற்றம் திமிங்கலம் மற்ற உயிரினங்கள் செத்து கிடக்கிறதுனால நாற்றம் கடல் வந்து நாற்றம் அடிக்கும். அதுதான் புலால் நாற்றம் உடையதாக 400 கூறுவது. 400 நூலில் கூறுவது புலால் கடல் புலால் நாற்றம் அடிக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சன், பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை ப்ளஸ் கடல். பெருமை ப்ளஸ் கடல் பெருங்கடல், அதான் பெருங்கடல் சொல்கிறாங்க. பெருமை ப்ளஸ் கடல் அதாவது பெரிய கடல், அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, பெருமை ப்ளஸ் கடல், இதுதான் சரியான ஆன்சர். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை ப்ளஸ் கடல் பெருங்கடல். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், இன்று ப்ளஸ் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இன்று ப்ளஸ் ஆகி சேர்த்தெழுத கிடைப்பது இன்றாகி. இதில் இன் ஆகி, இதில் ஆ வரும் பிரித்து எழுதும்போது, சேர்த்து எழுதும்போது ரான் வரும். இது எதுக்காகனா உயிர் எழுத்துக்கள் இடையில் வந்து வராது, தவறு. ஃபஸ்ட்டு தான் வரும், இடையில் வராது. அதான் உயிர் எழுத்துக்கள் இடையில் வரக்கூடாது, அதுக்காக தான் இன்றாகி அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம், சேர்த்து எழுதுகிறோம். அப்போ இது பிரித்து எழுதும்போது இன்று ப்ளஸ் ஆகி ஆகி, அதாவது உயிரெழுத்து நடுவில் வரக்கூடாது, அதுக்காக தான் இன்றாகி, இதுதான் சரியான விடை. புரியுதா? அடுத்தது, எதுகை இடம் பெறாத இணை.
எதுக இடம் பெறாத இணை. இரவு இயற்கை, இரவு இயற்கை, எதுக இணை கிடையாது இதுக்கு. அதுதான் இதை சரியான ஆன்சர், இரவு இயற்கை. வங்கத்துக்கு எதுகை சங்கம், அசைவு இசைவு, உலகு புலவு, இதெல்லாம் எதுகை இடம். அதாவது எதுகை, உலகு புலவு, இது எதுகை. வங்கம் சங்கம் வருதான், இது எதுகை. அசைவு இசைவு இது எதுகை. இது என்னது, இரவு இயற்கை, ரெண்டு டிஃப்ரெண்டு. அதனால் இது வந்து எதுகை இடம் பெறாத இணை, இந்த இணை வந்து எதுகை இடம் பெறவில்லை. ஓகேவா? அடுத்தது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. பொறுத்துக வங்கம், வங்கம்னா கப்பல். ஏற்கனவே நம்ம படித்தோமா, வங்கம்னா கப்பல், அது வங்கம் கப்பல், அதான் வங்கம் கப்பல். நீகான், நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், நீதான், சாரி நீகான், நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன், நீகான் நாவாய் ஓட்டுபவன். இங்கே பாருங்கள், இதில் இருக்கு பாருங்கள், நீகான் நாவாய் ஓட்டுபவன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்களா, ஈஸியாக அதை ஃபில் பண்ணிடலாம். அடுத்து நீகான் நாவாய் ஓட்டுபவன். அடுத்து எல், எல்லுன்னா பகல். இங்கே பாருங்கள் இருக்கு எல், எல் அப்படின்னா பகல், எல்லுன்னா பகல், இது எல் பகல். அடுத்தது மாட ஒல்லெறி, மாட ஒல்லெறி, கரங்களை கலங்கரை விளக்கம். இங்கே பாருங்கள் மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம். இதிலே எல்லாம் சொல்லும் பொருளில் வந்துருச்சா, இதை படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக போயிடும். எல்லாமே இது ஃபுல்லாகவே ஒன் வேர்டு ஃபுல்லாக ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது சொல்லாமா, குருவினா, குருவினா பார்க்கலாம். அடுத்து ஃபஸ்ட் க்வெஸ்சன், நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. அகநானூறுங்கிறது ஒரு நூல், அகநானூறு கூறுகிறது. நாவாயின் தோற்றம் உலகம் புடைபெயர்ந்தது போன்று அழகாக இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. நாவாயின் தோற்றம் உலகம் புடைபெயர்ந்தது போன்று அழகாக இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. நாவாய் தோற்றம் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததாம், அதுக்காக சொல்லியிருக்காங்க. புடைபெயர்ந்தது போன்று அழகாக இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. அடுத்த க்வெஸ்சன், நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது. ஆன்சர், நாவாய் ஓட்டிகளுக்கு காற்றானது நாவாயை அசைத்து செலுத்த உதவுகிறது. அசைத்து செலுத்த உதவுகிறது, அதாவது அசைந்து அசைந்து போகுது, காற்று இருந்தால் தான் போக முடியும், அதுக்காக தான் சொல்கிறாங்க. நாவாய் ஓட்டிகளுக்கு காற்றானது நாவாயை அசைத்து செலுத்த உதவுகின்றது. அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன், சிறுவினா, கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது. கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது. ஆன்சர், உலகம் புடைபெயர்ந்தது, உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும் காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். அடுத்தது கலங்கரை விளக்கம் திசையறிய உதவும். அவ்வளோதான், இந்த லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு டைம் படிச்சிடலாம், ஒரு டைம் படிச்சிடலாமா, இன்னொரு டைமு. நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. நாவாயின் தோற்றம் உலகம் புடைபெயர்ந்தது போன்று அழகாக இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது. நாவாய் ஓட்டிகளுக்கு காற்றானது நாவாயை அசைத்து செலுத்த உதவுகிறது, அதாவது காற்று இருந்தால் தான் நாவாயை ஓட்ட முடியும், அப்போது தான் நாவாய் செல்லும், அதுக்காக சொல்கிறாங்க. அடுத்தது கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது. கடலில் கப்பல்லேருந்து எவ்வாறு செய்யுதுன்னு அகநானூறு விளக்குது. ஆன்சர், உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய
உலகம் புடைப்பேர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அலை வீசும் பெரிய கடலில் நீரை பிளந்து கொண்டு செல்லும் காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். கலங்கரை விளக்கம் திசையறிய உதவும். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், கலங்கரை விளக்கம் திசையறிய உதவும்னு. இது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஈஸியானது. அடுத்த லெசன் பார்க்கலாம். ஓகே, பாய்.